உட்காரு. அல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6 அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய நீங்கள் தேவனுக்கு உடையவர்களாய் இருக்கிறபடியால் தேவனுக்கு உடையதானே உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்க சரீரத்தில உங்க ஆவியில தேவனை மகிமைப்படுத்துங்க. Let your spirit glorify God. Let your body glorify God. Because you have been purchased by the Lord. நீங்கள் கர்த்தரால் கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, அவர் உங்களை கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். அவர் கிரயம் கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறபடியாலே நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்களுடைய ஆவி உலகத்தின் மேல் நாட்டம் கொண்டதாக இராதபடி, உங்களுடைய ஆவி மனுஷன் மேல் நாட்டம் கொண்டதாக இராதபடி, உங்களுடைய ஆவி அக்கிரமம் செய்யும்படியாய் துணிந்து நிற்காதபடி, உங்களுடைய ஆவி உங்களுக்காய் கிரயம் கொடுத்ததான அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். Let your spirit, உங்களுடைய ஆவி, ஆவி தேவன் மனுஷனுக்கு தந்த தீபம், ஒரு மனிதனை அதுதான் நடத்தி செல்லும். ஒரு மனிதன் சோர்ந்து போகும்போது அந்த ஆவிதான் அவனை தட்டி உற்சாகப்படுத்தும். அந்த ஆவிதான் ஒரு மனிதனை ஒரு வழிக்கு நேராய், ஒரு திட்டத்துக்கு நேராய் அவனுடைய பிரியமானவர்களை முழு அவயத்தையும் நடத்தி செல்லும். அந்த ஆவி வில் பாவம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எல்லா காரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணுகிறதான அந்த ஆவி, அது தேவனுக்கு நேராய் அவரை மகிமைப்படுத்தும்படியாய் காணப்படட்டும். உங்களுடைய மாம்சம், உங்களுடைய சரீரம், அதன் அவயங்கள், இவைகளெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தட்டும். காரணம் என்னவென்றால், இயஸ் ப்ரைட் த ப்ரைஸ், ஆண்டவர் உங்களுக்காய் தன்னுடைய விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6 அதிகாரத்தை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சொல்லுகிறார், உங்களை தேவன் கிரயத்திற்கு மீட்டு கொண்டிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:45 வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க பாப்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஜீவனை உங்களுக்கு ஈடாய் கொடுக்கும்படியாய் வந்தார். இயேசு வந்ததற்கு காரணம் என்ன? உங்களுக்காய் தன் ஜீவனை ஈடு கொடுத்து உங்களை மீட்கும்படியாய். பாவம் செய்தவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்திலும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்ததான நம்மை கிருபையினால் அவர் ரட்சித்தார். அந்த ரட்சிப்பை நமக்கு அருளி செய்திருக்கிறார். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டதான நாம், மகாபெரும் மீட்பை பெற்றுக்கொண்டதான நாம், பிரியமானவர்களே, நம்முடைய மைண்ட் செட் ஷுட் ஆல்வேஸ் க்ளோரிஃபை காட். நம்முடைய சிந்தனை தேவனுக்கு விரோதமாய் நிற்கக்கூடாது. தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய காரியங்களுக்கு நன்றி அறிதல் இல்லாததாக இருக்கக்கூடாது. நம்முடைய சிந்தையானது கர்த்தருக்கு ஏதுவாக இருக்கணும். பிகாஸ் யூ ஹவ் பீன் பர்ச்சேஸ்ட் பை காட், நீ கர்த்தரால் கிரயம் கொடுக்கப்பட்டு மீட்கப்பட்டவனாய் இருக்கிறாய். தேவன் உனக்கு வேண்டிய கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செலுத்தியிருக்கிறார். ஆனபடியாலே உன் சிந்தனைகள், உன் எண்ணங்கள், உன் பேச்சுக்கள், உன் நடக்கைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். தேவனை உயர்த்துகிறதாக இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்தும் போது, தேவன் உன்னை மீட்டதான திட்டத்தை நீ நிறைவேற்றுகிறவனாக இருக்கும் பொழுது
நிச்சயமாகவே அவர் உன்னை குறைவாக வைக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெண் வாங்கினதான திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அது என் இதயத்தோடு தான் இருக்கும். அது வாங்கின திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும், அப்போ அது என் இருதயத்தில் தான் இருக்கும். இந்த மொபைல் தன் வேலையை செய்யணும். நான் எதற்காக இதை பணம் கொடுத்து வாங்கினேனோ அதன் வேலையை செய்யணும், அப்போ அது என் இருதயத்தோடு இருக்கும். மனைவியை மறந்து தூரம் போனாலும் பரவாயில்லை, இதை மறந்து நான் தூரம் போக மாட்டேன். ஏன்னா அது என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதே கான்செப்ட் தான் பவுல் இங்கே சொல்ல விரும்புகிறார். கொரிந்திய சபையை மாத்திரம் அல்ல, இந்த ஐஜிய ஊழியத்தை பார்த்து கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். யூ ஹவ் பீன் பாட் வித் எ பிரைஸ், சோ லெட் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய ஆவி உலகத்தின் காரியத்தின் மேல் மோகம் கொண்டதாயிராமல், உலகத்தின் இச்சையின் மேல் மோகம் கொண்டதாயிராமல், தேவனை விட்டு தூரம் போகிறதிலே உன் ஆவி உன்னை இழுத்துக்கொண்டு செல்லாமல், உன் ஆவியானது தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும், உன் சரீரமானது தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக நேரத்திலே தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று சொல்லி நம்முடைய ஆவி விரும்புகிற வண்ணமாக நாம் கடந்து செல்லுகிறோம். துன்மார்க்கன் பதரை போல காற்று அடிக்கப்படுகிற திசைகளெல்லாம் கடந்து செல்லுகிறான். அப்படி நீ செல்லக்கூடாது. யூ ஷுட் க்ளோரிஃபை த லார்ட். நீ தேவனை மகிமைப்படுத்தணும். அதற்காக தான் தேவன் உன்னை மீட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. டோன்ட் பி ரிபெல்லியஸ் டுவர்ட்ஸ் காட். தேவனுக்கு விரோதமாய் நீ செயல்படுகிறவனாயிராதே. தேவனுக்கு ஏற்ற சிந்தனைகள், தேவனுக்கு ஏற்ற வழிகளிலே நீ காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 8:26 நீங்கள் வாசித்தால் அங்கு வேதம் சொல்லுது. அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசி மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்த முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எதை கொடுக்க முடியும், எதை அவன் செலுத்த முடியும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான், பூமி சபிக்கப்பட்டது. காயின் தன் சொந்த சகோதரனை கொலை செய்தான். தன்னுடைய பிரியமானவர்களே, இன்பத்தை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய மேட்டிமையை, தன்னுடைய சிந்தைக்கு விரோதமாய் காரியங்கள் நடந்தபடியால் இவன் இருக்கிறதுனால தானே ஆண்டவர் அவன் பலியை ஏற்றுகிறாரு. இல்லாம போயிட்டா நான் ஒருத்தன் தான் வாரிசா இருப்பேன் ஆண்டவருக்கு. ஆபேலை கொன்று விட்டான். வேதம் சொல்லுது, அவனுடைய இரத்தத்தை வாங்கினதானே அந்த பூமி ஆண்டவரை நோக்கி கதற ஆரம்பிச்சது. ஆண்டவர் சொல்லுகிறார், காயினை பார்த்து, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இந்த பூமியில் எவ்வளவு விளைச்சல், நீ எவ்வளவு உழைச்சாலும் அது முள்ளையும் குறுக்கையும் தான் வள வைக்குமே வழிய உனக்கு அது நன்மையை கொடுக்காது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பூமிக்கு ஒரு விலையை நிர்ணயித்தார்கள். இந்த சாபம் நிறைந்த இரத்தை கரையம் படைத்ததான இந்த பூமி மீட்கப்படும்படி ஒரு ஒரு பணத்தொகையை அதற்கென்று கொடுத்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:9 ஆபேல் மூலமாக இரத்த கரை படைத்தப்பட்டதானே அந்த பூமி மீட்கப்படும்படியாக
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு ஒரு கிரயத்தை கொடுத்தார்கள். 30 வெள்ளிக்காசு. வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரராகிய மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் மதித்தாங்க. இத இந்த நிலத்துக்கு இவ்வளவு கொடுக்கலாம், இந்த இரத்த கரையான இந்த பூமிக்கு இவ்வளவு கொடுக்கலாம் சொல்லி மதித்து அதுக்கு இரத்த கரையை கொடுத்தாங்க. 30 வெள்ளிக்காசு கொடுத்து அந்த பூமியை மீட்டு கொண்டாங்க, வாங்கிட்டாங்க. ஒரு குயவன் இடத்துல இருந்து அதை வாங்கிக்கிட்டாங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தன் பாவத்தை நிவாரணிக்கக்கூடியதான இயேசு கிறிஸ்து என்பதை ஒரு பாவியான ஸ்திரீ அறிந்தது நிமித்தம், பிரியமானவர்களே, அவள் 300 அதிகமான பணத்தை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்திலே அதை உடைத்து ஊற்றி ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்தாள். 300 அதிகமான பணம் அது. இயேசு கிறிஸ்துக்கு 30 வெள்ளிக்காசு தான். ஆனால் அவரை ஆராதிக்கும்படியாய் வந்த ஒரு பாவியான ஸ்திரீ 300 அதிகமான பணத்தை கொடுத்தார். மார்க்கு 14:5 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19:19 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பவுல் பிரசங்கம் பண்ண போனார். பிரசங்கத்தை கேட்ட உடனே நிறைய மாந்திரிக புஸ்தகத்தெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த புஸ்தகத்தின் விலை எவ்வளோ தெரியுமா? 50,000 வெள்ளி பணம். 50,000 வெள்ளி பணம். அந்த 50,000 வெள்ளி பணத்தின் புஸ்தகத்தையும் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நெருப்பு போட்டு கொளுத்திட்டாங்க. பிகாஸ் மை லார்ட்ஸ் ரிடெம்ப்ஷன் இஸ் மோர் வேல்யூ. ஹவு டு யூ வேல்யூ இட்? நீ எப்படி அதற்கு விலை செலுத்துகிறாய்? அதுதான் என் கேள்வி. இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனங்கள் தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை 30 வெள்ளிக்காசுக்கு தான் விலை கொடுத்தாங்க. ஒரு பாவியான ஸ்திரீ, அவளை குறித்து பல காரியங்களை பிரியமானவர்களே, பரிசேயர்களும் வேதபாரர்களும் அங்கே இருந்ததான சாஸ்திரிகளும் சொன்னார்கள். ஆனால் இவள் தேவனை ஆராதிக்கும் போது 300 அதிகமான பணத்தை கொடுத்தாள். இருள்தான் தங்கள் வாழ்க்கை, ஏமாற்றுவதும் தந்திரங்களும் தான் தங்கள் ஜீவியம் என்று வாழ்ந்து கொண்டு மறைந்து கொண்டு இருளின் ஆதிக்கத்தில் அடைபட்டிருக்கிறதான ஜனங்கள் தங்கள் இருளின் விலக்கிரயத்தை 50,000 வெள்ளி பணம் கொடுத்து வாங்கினார்கள். அதனால் எங்கள் வாழ்க்கை வாழலாம், டயானாவுக்கு இன்பமானதை செய்யலாம், எபேசில் இருக்கிறதான ஜனங்கள் மத்தியிலே நாமும் செல்வந்தனாக இருந்து நல்ல தொழில் பண்ணலாம், நல்ல வியாபாரம் பண்ணலாம் என்று சொல்லி, வியாபாரத்தின் நுணுக்கம், மற்றவனை எப்படி வஞ்சிப்பது, எப்படி நான் ஐஸ்வர்யவானாவது என்று சொல்லி சில பிளாக் மேஜிக், சில மந்திர தந்திர புஸ்தகத்தை 50,000 மேலான வெள்ளி பணத்தை கொடுத்து வாங்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசப்பாவை அறிஞ்ச மாத்திரத்தில் அதையெல்லாம் 50,000 என்னங்க, இந்த தேவனுடைய அன்புக்கு எதையும் நிகராக வைத்து பார்க்க முடியாது என்று நெருப்பினால் சுட்டரித்து விட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா உன்னையும் என்னையும் மீட்கணும்னு சொல்லும்போது என் தேவன் செலுத்தினதான விலக்கிரயம் என்ன தெரியுமா? தன் ஜீவனையே உனக்கு ஈடாக செலுத்தினார். தன் ஜீவனையே, தன்னுடைய இரத்தத்தையே, தன் சரீரத்தில் ஒரு சொட்டு இரத்தமும் வைத்துக் கொள்ளாதபடி உன்னை மீட்கும்படியாக எல்லாவற்றையும் உனக்காய் செலுத்தினவர். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய கிருபை என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8:9 வசனம் வீதமாய் சொல்லுகிறது, வாசிங்க பாப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்களுக்காக என்ன செய்தார் சொல்லுங்களேன். உங்களுக்காக என்னானாரு? நம்ம காணிக்க போடும்போது எப்படி போடுறோம் சொல்லுங்க பாப்போம்.
பெரிய நோட்டெல்லாம் பின்னால் வச்சுட்டு முன்னால் சின்ன நோட்டை வச்சுட்டு அதை தேடி 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 கண்டுபிடிச்சி போடுறோம். How we are loving God and how God loved us. நம்ம ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம், ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல வராது வாய். When he loved you, அவர் உண்மையில் அன்பு வைத்தபோது தன் ஜீவன் அவருக்கு பெரிசா தெரியல. தன்னைத்தான் அவர் பெரிதா எண்ணவில்லை. அவ்வளவு விலையேற பெற்றவனாய் உன்னை நோக்கி பார்த்தார். எப்படியாவது உன்னை மீட்க வேண்டும், உன்னை தன்னுடையவனாய் மாற்ற வேண்டும். நீ உன் எண்ணத்தில் உன்னுடைய ஆவியில் பிரியமானவர்களை என்ன மகிமைப்படுத்தணும், உன் தேகத்தில் என்னை நீ மகிமைப்படுத்தணும் என்றபடியாலே அவர் தம்மையே உனக்காய் கொடுத்தார். ரோமர் கடிதம் நிருபம் 8:32 நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுல் அங்கே சொல்லுகிறார் பாருங்க. நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி. அவர் என்ன செஞ்சாராம், அவர் என்ன செய்தாருங்க? ஹலோ, இங்க இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்களுக்கு நான் பேசல, இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க பாப்போம். அவர் தம்மையே நமக்காய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். நாம் எவ்விதமாய் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம், நாம் எவ்விதமாய் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் ஏன் எனக்கு நரகத்தை உண்டாக்கி வைக்கணும், ஏன் கோபாக்கினைக்குள் தள்ளணும், இதெல்லாம் கேட்குறோம். உன் மேல் அன்பு வைக்கும் போது தன் ஜீவன் அவருக்கு பெருசா தெரியல. தன் பரலோகம் அவருக்கு பெருசா தெரியல. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் தெய்வத்தை பெருசா எண்ணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஒரு 50 or 55 ஆயிட்டா போதும், இல்லை ஒரு 30 ஆயிட்டாலே போதும், நம்மை யாராவது நம்மளை பார்த்து யாராவது பேரை சொல்லி கூப்பிட்டா அடி ஒரு மூஞ்சில ஒரு கோபம் வரும் பாருங்க. ஏ, மதிக்க மாட்டேங்கும், மரியாதை கொடுக்க மாட்டேங்கும். அவர் தேவன். அந்த தேவஸ்தானத்தை உன்னை நினைத்த போது தேவஸ்தானம் அவருக்கு பெருசா தெரியல. தேவன் என்கிறதான அந்த எல்கை அவருக்கு பெரிதாய் தெரியவில்லை. தம்மை வெறுமையாக்கினார். மனித ஸ்தானத்தை கூட அவர் விரும்பல, மனிதனினும் அவர் ஒரு அடிமையாய் மாறினார். எதற்கென்று சொன்னால், உன்னை மீட்கும்படி தன் கிரயத்தை கொடுக்க. வாவு எப்படி இருக்குது, வாவு எப்படி இருக்கிறது? பாடும்போது ஆராதனை சொல்லுகிறோம், பாடும்போது இயேசுவே என் உயிர் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லுகிறோம். ஆனா உன் உயிர் எதன் மேலெல்லாம் ஆசையாக இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நண்பனை பார்த்த உடனே சொல்கிறேன், ஏய் அன்பு, நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் தெரியுமா உன் மேலே, என் உயிரை கூட கொடுத்துருவேன். கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு நேரம் சோறு போட மாட்டான் இந்த பய. அல்லேலூயா. எவனோ ஒருத்தன் மூஞ்சி கழுவாதவனுக்கு சொல்லுவான், என் தேவன் சொல்லுகிறவர் அல்ல, அவர் செய்து காட்டினார். But how is your spirit? உடைய ஆவி எப்படி இருக்கிறது? ஆண்டவரை விட்டு பின்போகிறதுலே இருக்குதா? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுல இருக்குதா? ஆண்டவருடைய அவயமா இருந்து செயல்படுகிறதா இருக்கிறதா? நம்மளை சிந்தித்து பார்க்கணும். அவர் வேதம் சொல்லுகிறது, தம்மையே உனக்காய் கொடுத்திருக்க மற்றும் உன் காரியத்தை அவர் அருளி செய்வார். உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். உயிரை கொடுத்தவர் மற்ற எல்லா காரியங்களும் அவருக்கு பெருசு இல்லை.
எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது? பொருள் மேலே இருக்குதா, பணத்தின் மேலே இருக்கிறதா, சுய கர்வத்தின் மேலே இருக்கிறதா, சுய சிந்தையின் மேல் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்போம். கல்வாரி சிலுவையில் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோன்னு சொன்னால் பிரியமானவர்களே, மேன்மையானதை கர்த்தர் நமக்கு தருவர். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 6 8 வசனத்துக்கு நேரா வருவோம். வாங்க. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். என்ன செய்றீங்க? அநியாயம் செய்றீங்க, நஷ்டப்படுத்துகிறீர்கள். ஆனபடி ஆலை சில காரியத்தை என்ன செய்றீங்க? நஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அநியாயம் செஞ்சு நீங்களே நஷ்டம் பண்ணுகிறீங்க. வாசிங்க. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படியே செய்கிறீர்களே, அப்படியே செய்கிறீர்களே. அநியாயக்காரர், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. உங்களை எதுக்காக மீட்டார் தெரியுமா? நான் இது வாங்கினது என் பாக்கெட்டில் வச்சு இதனால் என் கனத்தை உயர்த்தி கொள்ள. கர்த்தருடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதாக. சிலவங்ககிட்ட மொபைல் பேசும்போது அது ஒழுங்காகவே பேசாது பாருங்க, எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி பேசும். அப்போ அவரையும் திட்டுவோம், அவர் வச்சிருக்கிற மொபைலையும் திட்டுவோம். ஓகே. ஆண்டவர் நம்மளை வாங்கியிருக்கிறது எதுக்கு தெரியுமா? He has a purpose for us. அவர் நம்ம மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். எரேமியா 29:10 வாசிக்கும், உன்னை குறித்ததான திட்டத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். சங்கீதம் 40 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் வைத்திருக்கிறதான யோசனை அநேகமாயிருக்கிறது. நம்ம யோசனை என்ன இருக்குது? இப்போ 4 இந்த பூமியில் இருக்க போகிறோம், இந்த 4 நம்ம என்னெல்லாம் முறிக்க முடியுமோ முறித்து நம்மளை காப்பாற்றிக்கலான்னு நினச்சி நம்ம அதுக்கு ஓடுறோம். ஆனால் நம்முடைய தேவனுடைய திட்டம் இம்மைக்காக மாத்திரமல்ல, நித்திய நித்தியமாக அவரோடு வாழும்படி அவருடைய ராஜ்யத்தை நமக்காய் கட்டி கொண்டிருக்கிறார். விஞ்ஞானிகளெல்லாம் சொல்கிறாங்க, some kind of planet is coming towards solar system. ஏதோ ஒரு வேற்றுமை கிரகமானது வந்து கொண்டு இருக்கிறது என்று எல்லாரும் சொல்றாங்க. தேவ பிள்ளைகளாகிய நம்ம என்ன சொல்றோம்? இதோ ஏப்ரல் மாதம் வரப்போகுது, பரீட்சை முடிஞ்ச பிறகு ஏப்ரலுக்கும் மேய்க்கும் என்ன இருக்காது? வியாபாரம் இருக்காதே. ஊழியத்துக்கு கூப்பிட்டு பாருங்க, எங்களுக்கு வியாபாரத்துக்கு போகணும். பிரதர், உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஏப்ரல் மே வந்துருச்சு, வியாபாரமே இல்லை, லாபமே இல்லை. உங்களை எங்க போய் வைக்கிறதுங்க? திட்டுறதுன்னா மனசுக்குள்ளே திட்டிக்கிடுங்க, நோ ப்ராப்ளம். ஹவ் வி ஆர், நம்ம எப்படி ஆண்டவரை ஏமாத்துகிறோம். வேதம் சொல்லுது, வாவி அநியாயம் செய்கிறதா இருக்க வேண்டாம், அக்கிரமம் செய்கிறதா இருக்க வேண்டாம். அநியாயம் செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் அநியாயம் செய்கிறதுனாலே தான் நஷ்டமடைந்தவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் உண்டு பண்ணினதை வேதம் சொல்லுது, கர்த்தர் தமக்கு தம்மை நேசிக்கிறவர்களுக்கு உண்டு பண்ணினதை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, ஒருவருடைய இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்னடத்தில் இந்த பாட்டு தெரியும்ல, பாடுங்க பார்ப்போம். கண்ணு காணல் இல்ல, ஆமா, மனசு யோகி செல்ல, நீ நனகாகிட்டிரோது. பாட்டு ரொம்ப அழகா பாடுறீங்க, மனப்பாடமா தருது. ஆனா மனப்பாடத்தில் இருக்கிறத செயல்முறையில நம்ம கையில வரணும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆவி அதின் மேல இருக்கட்டும். சகோதரிக்கு பண்டிகை இன்னும் 2 வருது. ஹல்லேலூயா. ஈஸ்டர் பண்டிகைக்கு சேல எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அதுதான் சாட்சி,
நம்ம அப்படி ஜொலிக்க ஜொலிக்க புது துணி போட்டுட்டு வரும்போது பக்கத்தில் இருக்கிற அக்கா கேட்பா, இவ ஏன் புது துணி போட்டு போறா கோயிலுக்கு? அப்போ பக்கத்தில் இருக்கிற அம்மா சொல்லும், ஆ இவங்க எதுக்கு தெரியுமா போறாங்க, இவங்க தெய்வம் இவங்களுக்காக அன்பு வச்சு இவங்களுக்காக உயிரை கொடுத்து சிலுவையில் தொங்கினாரு, ஜீவனை கொடுத்தாரு, மூன்றாம் நாள் இவங்க தெய்வம் உயிரோடு எழும்பி வந்தாரு. நம்ம குத்தைச்சு உட்கார வச்சுக்கிறது போல அவர் அல்ல, அவர் என்றும் ஜீவிக்கிறார் என்று சொல்லுவாங்க. நல்ல சேலை போடுங்க, நான் அகேன்ஸ்ட் இல்லை, அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் உங்கள் ஆவி அந்த பொம்மை கட்டின சேலை மேலே இருக்க வேண்டாம். உங்கள் ஆவி எங்கே இருக்கணும்? உங்களுக்காய் ஜீவனை கொடுத்த தேவன் மேல் இருக்கணும். யுவர் ஆம்பிஷன், யுவர் டிசையர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் 5:30 கோயிலில் ஜெபம் நடக்கு. நம்ம ஆவி எப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போமே. ஆண்டவர் மேலே இருக்குதோ இல்லாட்டி அக்கிரம காரியத்தின் மேல் இருக்கிறதோ அநியாயத்தின் மேல் இருக்கிறதோ, வேதம் சொல்லுகிறது உங்களுக்காக தேவன் ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி இருக்கிறார். அநியாயம் செய்கிறவன் நஷ்டம் அடைவான். உண்டாக்கி வச்சிருக்கலாம். மதிகட்டதான மனிதன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதில்லை. ஞானம் உள்ள வேலைக்காரன் மதிகட்ட மனிதனையும் ஆளுகை செய்து விடுவான். அப்பா எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, இதுக்கு மதி இல்லைன்னா அப்பாதான், ஓய் வா ஒரு பாட்டில் உனக்கு வாங்கி தரேன், அல்ல இல்லையா குவாட்ரு வாங்கி தரேன் போ. நம்ம ஆட்களுக்கு நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள், குவாட்ரு வேண்டியதில்லை. ஒரு டீ வாங்கினாலே போதும், ஜாமீனுக்கு கை போட்டுருவோம். அல்ல இல்லையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயமானதை செய்யாம அநியாயத்தை செய்தால் தேவன் நமக்கு உண்டாக்கியிருக்கிறதான பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. நியாயம் செய்கிறோமா அநியாயம் செய்கிறோமா, எப்படி வாழ்கிறோம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை முழுசும் வாஸ்திரமே, அநியாயக்காரர் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், இது வேசி மார்க்கத்தாரும், விக்கிர ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், சுய புணர்ச்சிக்காரனும், ஆண் புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரனும், திருடரும், திருடனும், பொருளாசைக்காரரும், பொருளாசக்காரனும், வெறியரும், வெறியரும், உதாசீனரும், உதாசீனப்படுத்துகிறவர்கள், கொள்ளைக்காரரும், கொள்ளைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஹல்லேலூயா. யூ ஆர் கால்ட் ஃபார் தி கிங்டம் ஆஃப் காட். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பாவுக்கு உன் மேல ரொம்ப அன்பு, அதனால தான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வீட்டை கட்டி வச்சாரு, கஷ்டப்பட்டு உழைச்சி உன்னை படிக்க வச்சாரு. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெயில் பயங்கரமாக அடிக்கு பாப்பா, நான் வேலைக்கே போக மாட்டேன் பாப்பானா, நீ அறுவடை காலத்தில் பிச்சை கேட்டாலும் கிடைக்காது, அநியாயம் செய்யாது. அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு வைத்திருப்பதை நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிறதை செய்யணும். Let your spirit cling to what has God kept for you. உன்னுடைய ஆவி, தேவன் உனக்கு என்ன வைத்திருக்கிறதோ அதன் மேல் இருக்கட்டும். காரணம், அவர் உனக்கு கிரயம் கொடுத்தவர், உனக்காக காரியங்களை செய்து வைத்திருக்கிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மேல் உன்னுடைய ஆர்வம் இருக்கணும், தேவன் மேல் உன்னுடைய பசி இருக்கணும், தேவன் மேல் உன்னுடைய வாஞ்சை இருக்கணும். அப்பொழுதுதான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
வீணான காரியங்களெல்லாம் தலைமையில் போட்டுட்டு, வேண்டாத காரியங்களெல்லாம் யோசித்துட்டு, அதன் மேல் கோபமும் அதன் மேல் வைராக்கியமும் அதன் மேல் மூர்க்கத்தையும் வைத்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால், உன்னை மீட்டதான தேவன், உன்னை மீட்டது நிமித்தமாய் என்ன லாபம் என்ன? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆர் யூ ஃபுல்ஃபில்லிங் த ஆம்பிஷன் ஆஃப் காட் காட் ஹஸ் செட் ஃபார்? ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறதான அந்த ஆதங்கத்தை, அந்த ஆசையை, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்க, உங்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது? உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு பிசாசு தந்திரமாக வந்து குறை சொல்றதுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறான். என்னதோ நீங்கள் சிபிஐயில் வேலை உத்தியோகம் சேர்ந்த மாதிரி, அதனால் நீயும் கெட்ட, உன்னோட ஒரு கூட்டத்தையும் கெடுத்துட்ட. எப்படிப்பட்ட நரகம் நமக்கு இருக்கும்! ஏன்னா உன்னை மீட்டு பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறதற்கு, உன்னை மீட்டு தன்னோடையவராய் வைத்துக் கொள்வதற்கு உன்னை பணம் கொடுத்து வாங்கலங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்களாக இருந்தார்கள். பூமியில் இருக்கிற சாபத்தை நீக்கும்படியான ஒரு விலைக்கிரயத்தை நிர்ணயித்து குயவனுக்கு 30 வெள்ளி கொடுத்தாங்க. அப்படி உன்னை வச்சு இவன் இப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், இவனுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா போதும்னு சொல்லி உனக்கு விலைக்கிரயம் கொடுக்கலை. உன் நிமித்தம் உன் பாவத்தை அவர் சுமக்கும்படியாய், பிரியமானவர்களே, பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் கெத்செமனே தோட்டத்துக்குள் போடும்போது அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடி முழங்கால் போட்டு ஜெபித்த போது, என் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேர்வை துளிகள் இரத்த துளிகளாய் விழுந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏசியில் உட்கார்ந்து சம்பாதிச்சுட்டு நீ சொல்ற, நான் வேர்வை சிந்தி பாடுபட்டதை இந்த கிழவிக்கு எப்படி சேரப்பட முடியும்? அல்லேலூயா. பெத்த தாய்க்கு நமக்கு சோர்பட வரமா இருக்கு, ஆனால் நாம் அந்நியர்களாக இருக்கும் போதே, அவருக்கு சத்ருவாக இருக்கும் போது வேர்வை சிந்தி நம்மளை மீட்கலை, ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டார், தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டார். கேட்டால் எனக்கு டைம் இல்லை. அல்லேலூயா பிரதர், வீடு சந்திக்க போலாமா? கேட்ட டைம் இல்லை. ஐ ஹாவ் பிளென்டி ஆஃப் ஒர்க். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எச்சரித்த நோவா பேழைக்குள் போய் காக்கப்படுவான். இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் நம்ம எப்படி இருப்போமோ தெரியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய உள்ள ஆண்டவர் பக்கமாக திரும்பட்டும். அநியாயம் செய்கிறவர்களாக இருந்தால் நஷ்டம் அடைவீர்கள். அவர் உங்களுக்கு தேவராஜ்யத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று தேவன் தம்முடைய மீட்பை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை தங்கள் கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். ஆனபடியால் உங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் கர்த்தரை சேவிங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7:23 வாசிங்க பார்ப்போம். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். ஆமா, டோன்ட் பீ ஸ்லேவ் டு மென் பிலோசபிக்கல். மனுஷனுடைய வார்த்தைகளுக்கும் மனுஷனுடைய நய வசனிப்புக்கும் மனுஷனுடைய தந்திரமான கிரியைகளுக்கும் வேதம் சொல்லுது. ஏதேன் தோட்டத்துக்குள்ள சாத்தான் எப்படி போந்தான்? சாத்தான் போரல, மிகவும் அறிவு படைத்ததான சர்ப்பம். பிரியமானவர்களே, சாத்தானின் ஆவி அதன் மேல் பாதித்தபடியாலே மிகவும் அட்மையர் பண்ணக்கூடியதான ஒரு சர்ப்பம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இட் இஸ் வெரி கிராஃப்ட்ஃபுல் ஒர்க், ரொம்ப வினோதமாய் படைக்கப்பட்டது சர்ப்பம். அப்போ ஏவாள் கூட கையில் வச்சு ரொம்ப அதை அருமையாக வச்சுருப்பான். அல்லேலூயா. நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, பிள்ளை அழுதா சீ சனியனன்னு சொல்கிறோம்.
நாய் எழுத மடியில் போட்டு ஐயோ சிம்மி 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 சிம்மி. அப்படி ஒருவேளை ஏவாளக்கா கூட செஞ்சிருக்கலாம், பிகாஸ் இட் வாஸ் வெரி கிராஃப்ட்ஃபுல் ஒர்க். ரொம்ப ஞானமுள்ள மிகவும் அழகான படைப்பு. இங்கிலீஷில் அப்படி தான் போட்டிருக்கு, அதன் மூலமாக தான் வஞ்சிப்பு உண்டாயிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனுக்கு அடிமையாய் மாற வேண்டாம், கர்த்தருக்கு அடிமையாக இருப்போம். என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. 24வது வசனம் சொல்லுது, சகோதரரே நீங்கள் பெற்றுக்கொண்டதான அழைப்பிலே நிலைத்திருங்கள். அதில் நிலைச்சு நில்லுங்க. ஆண்டவர் உங்களை எதுக்கு வச்சிருக்கிறாரோ, எதற்கு இந்த சபையில நாட்டியிருக்கிறாரோ, எதற்காக அழைத்திருக்கிறாரோ, அதிலே நில்லுங்கள். கர்த்தருடைய அழைப்பை அள்ளத்தட்டாதீர்கள். கர்த்தர் உங்களை எந்த நோக்கத்தோடு வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறவர்களாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் பெரிய ஆள், அதனால என்ன கனப்படுத்தணும்? ஆனா நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். இஸ்ரவேலர்களை போல நாம் மாறிவிட வேண்டாம். கர்த்தருடத்தில் திரும்புவோம். அநியாயம் செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. 2 பேதுரின் புஸ்தகம் 2:1 வாசிங்க பார்ப்போம். ஆ, 2 பேதுரு 2:1 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். ஜனங்களுக்குள்ளே இஸ்ரவேலர்களுக்குள்ளே இருந்தார்களே. அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள போதகர்கள் கடந்து வருவார்கள். அவர்கள் கேட்ட கேதுவான வேத புரட்டுகளை, அவர்கள் உங்களை கேடுவுக்கு நேராய் நடத்தும்படியான வேதத்தை புரட்டி உங்களை நடத்துவார்கள். வாசிங்க, கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, தந்திரமா உங்களுக்குள்ள மெதுவும் மெதுவுமா உள்ள வர வச்சு, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து, ஆண்டவரை மறுதளிக்க சொல்லுவாங்க. ஆண்டவரை மறுதளிக்க சொல்லுவாங்க. நல்லா கோட் போட்டு தான் வருவாங்க, நல்லா ஃப்ராக் போட்டு தான் வருவாங்க. நம்ம பரவாயில்ல, எங்கள் சர்ச்சு கூட பாஸ்டர் ஒரு வெள்ளைக்காரனை கூட்டிகிட்டு வரல, எங்கள் வீட்டை தேடி வெள்ளைக்காரே வந்துட்டான். அவன் சொல்கிறான், ஐ வாண்ட் டு மேக் யூ எஸ் ஏ பைபிள் ஸ்டூடெண்ட். நல்ல கலர் கலர் புக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். இன்னும் பைபிள் ஸ்டூடெண்ட்டு, பைபிள் காலேஜ், இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்து எடுக்கிறோம் என்று சொல்லி பிரியமானவர்கள் அவனை கேட்போம். அவன் சொல்லுவான், யஹோவா அது தேவன், இப்படி தேவன், நீங்கள் பிதாவை ஆராதிக்கிறவர்கள். ஏ ஜீசஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஏஞ்சல், இஸ் நாட் காட். அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தல இருக்கு. ஒரு தூதன் இருக்கிறார், அந்த தூதன் இயேசுவை போல தான் இருக்கிறார். ஆனால் அவர் தூதன் தான், அவரே சொல்றாரு, என்ன பணிந்து கொள்ளாதீங்கன்னு சொல்லி. நீங்க யாயா இயேசுநாதரை பரிஞ்சு கொள்ளுகிறியா? கொஞ்சம் கொஞ்சம் விசை ஏற்றுவான். ஏன்னா அவனுடைய வேலை என்னன்னா, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பெந்தேகோஸ்த சபைக்கு வந்துட்ட, ஆவியில வளர்கிற சபைக்கு வந்துட்ட, ஆனபடியாலே உன்னை தொட முடியாது. தொடணும்னா பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு தந்திரத்தின் மூலமாக தான் தொடணும். அல்ல இல்லையோ, பிள்ளை மாத்திரை சாப்பிடலன்னா வாழைப்பழத்துக்குள்ளையாவது ஒரு மாத்திரையை வச்சு என்ன செஞ்சிடணும்? ஒழுங்க வச்சிடணும். அல்லேலூயா. ஏன்னா எப்படியாவது தேவனை மறுதளிக்கிறவ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அதனால நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது உன் அருமை தாயும் தகப்பனும் தெளிச்சாச்சு. அதுக்கு ஒரு கார்டியன்ஸ், ஆவிக்குரிய தாய். எங்கையா இருக்கு வேதத்தில்? இந்த வேதத்தை கை கொள்ளுகிறவன் தான் நீதி உள்ள ஜாதி. வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் உத்தம மார்க்கத்தார், மற்றவர்கள் எல்லாம் துன்மார்க்கத்தின் மார்க்கத்தார். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜலத்துக்குள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான்.
ஞானஸ்தானம் எடுக்காதவன், விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்ப்புக்குள் தள்ளப்படுவான். இது வேதத்தின் சத்தியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பலவிதமான போதகர்கள் உங்கள் நடுவில் வரலாம். ஏனென்றால் இன்னும் கொஞ்ச காலம்தான், அவருடைய வருகை அதிசமீபமாயிருக்கு. வேதம் சொல்லுது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். உங்களுடைய ஆவி எங்கே இருக்குது? ஆண்டவரோடு இருக்குதா? மனுஷங்கிட்ட இருக்குதா? இல்லாட்டி யாரோ கொடுத்த புத்தகத்தில் இருக்குதா? இன்டர்நெட்லேயும் டிவிலையும் யாரோ பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்கள்ட்டெல்லாம் அவங்க இருதயம் போயிருச்சா? எங்கே இருக்குது? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, நீ கெட்டு போகிறது அவருடைய சித்தம் அல்ல, நீ அழிந்து போவது அவருடைய சித்தம் அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் உண்மையில் அன்பு வைத்ததான தேவன், உன்னை மீட்கும்படியாய் தன்னையே ஒப்பு கொடுத்ததான தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவதுக்கு வருவோம், டைம் ஆகிப்போச்சு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:20 வாசிங்க பார்ப்போம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆனபடியால் உங்களுடைய ஆவியினாலும் உங்களுடைய சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 12 வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? சர்ச்சுக்கு வரணும்னாலும் வரலாம், சர்ச்சுக்கு வராமல் வீட்லையும் கடக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்களே தேவனுடைய சொல்லுங்களே, அட சொல்லுங்க, நீங்களே தேவனுடைய ஆலயம். நமக்கு ஏன் இன்னொரு ஆலயம்? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எனக்கு செய்ய முடியும். நான் சொன்னேன், ஆலயத்தை பெயிண்ட் அடிப்போம்பா, நீங்களாவது கிறிஸ்மஸ்க்கு அடிச்சுக்கிறீ உங்கள் வீட்டை, ஆலயத்தை புதுப்பிப்போம்பான்னு சொல்லி. ஓகே, நம்ம என்ன எப்படி இருக்க போகிறோங்கண்ணா? எல்லாம் செய்ய நமக்கு அதிகாரம் இருக்குது. ஒத்துழைக்கணுன்னாலும் ஒத்துழைக்கலாம், ரிப்பல் பண்ணணுன்னாலும் ரிப்பல் பண்ணலாம், குற்றம் சொல்லணுன்னாலும் குற்றம் சொல்லலாம், பின்னால் போகணுன்னாலும் போகலாம், பாட்டு பாடணுன்னாலும் பாடலாம், பாடுறவங்கள ஆன்னு பார்த்துட்ருக்கவும் பார்க்கலாம். பிரியமானவர்களே, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா, நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன். யூ ஆர் ப்ரெஷியஸ் டு மீ. நீ எனக்கு விலையேறப்பெற்றவன். சியோனே, நீ என்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கண்டுக்கவில்லை, கர்த்தர் என்னை மறந்து விட்டார். ஸ்திரீயானவளை, பிரியமானவர்களே, தன் தாய் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. இதோ உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். He has kept you in his hand so that you may be precious and be useful in his hand. அவருடைய கரத்திலே நீ விலையேற பெற்றவனா இருக்கணும். ஆனால் உங்க மனசு எப்படி இருக்கு? என்னையை பிடிக்க முடியாதது போல, தண்ணியை கிள்ள முடியாதது போல, துள்ளி குதிச்சுட்டு போறதுலே இருக்கு. வேதம் சொல்லுது, பவுல் சொல்லுகிறார், எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. பவுளை காட்டில இப்போ இருக்கிற நமக்கு, பிரியமானவர்களே, ஒரே கத்திரிக்கால என்னெல்லாம் பிரிஞ்சி கிரஞ்சி எல்லாம் செய்ய நமக்கு தெரியும். சிக்கன் தோத்து போவோம், மட்டன் தோத்து போவோம், அவ்வளோ மசாலாவை ஏற்றி சாப்பிடக்கூடியதான எல்லா வித இன்கிரீடியன்ஸும் நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் எல்லாம் நமக்கு ஒத்துக்குமா? அதுதான், ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம், கர்த்தருக்கென்று வேர்பிரிக்கப்பட்டோம், தேவனுடைய சபையில் நாட்டப்பட்டிருக்கிறோம். சபையிலே இருக்கும்படியாக அல்ல, நமக்கு ஒரு பரம தரிசனம் இருக்கிறது, பரம திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்துக்கு நேராய் நாம் போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நோக்கம் அங்கதான் இருக்கணும். அல்லேலூயா. நாக்குக்கு ருசியாக இருக்குன்னு கண்டதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் பிரியமானவர்களே, இல்லையோ இப்படி செல்லதுங்க, அப்படித்தான் இருக்கு.
செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்தவர்களாய் கர்த்தருக்கு தங்கள் தேகத்தினால் மகிமை செலுத்தக்கூடாதபடிக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, God has brought you with his price. உன்னை அவர் விலை கொடுத்து மீட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஆவி எங்கே இருக்கிறது? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உமக்கு ஈந்தேன். ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு செய்ய முடியும், எதுனாலும் நான் என்னால் செய்ய முடியும். செய்ய முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முந்தியெல்லாம் பிரியமானவர்களே, பிள்ளைகள் படிக்கலை, நான் டீச்சர் திட்டுவாங்க அடிப்பாங்க, நம்ம கூட போய் சொல்லியிருக்கோம், ஏ இந்த பிள்ளைக்கு நாலு போடு ஒழுங்கு படிக்க மாட்டுக்கான்னு சொல்லி. ஆனால் இப்போ உள்ள சட்டம் என்ன தெரியுமா? டீச்சர் டைன்னு சொன்னாலே டீச்சரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிடலாம். அம்மா ஹாய்னு சொன்னாலே போதும், அம்மாவை என்ன செஞ்சிடலாம்? அரெஸ்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் சட்டங்கள் வந்திருக்கு. பிள்ளைகளை மிரட்டிடாதுங்க அவங்க பெற்றோரை. நாடு குட்டி சவரா போயிட்டுருக்கு. அதனால பெரியவங்களை மாத்திரம் இல்லை, சின்ன பிள்ளைங்களை கூட இன்னைக்கு திருத்த முடியாது. பவுல் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் எனக்கு செய்யலாம், ஆனால் எல்லாம் என் ஆவிக்கு புரோஜனப்படாது, என்னை அழைத்தவருக்கு புரோஜனப்படாது, நான் நடக்க வேண்டிய பாதைக்கு புரோஜனப்படாது. My spirit should always glorify my God. என்ன வேணாலும் பேசுறான் அல்ல, என் வார்த்தைகள் என் தேவனை மகிமைப்படுத்தணும், என்னுடைய சுவாசம் என் தேவனை மகிமைப்படுத்தணும், நான் இருந்தாலும் நடந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும், என் சரீரம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும், என் உணவு தேவனை மகிமைப்படுத்தணும், நான் சாப்பிட்ற சாப்பாடு என்னை தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் செய்யணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, துன்மார்க்கர் தங்களுடைய பாதக மார்க்கத்தினாலே சாப்பாட்டின் மேலே வெறி கொண்டு அவர்கள் நரகத்துக்கு நேராக போகிறாங்க. அப்படி இருக்க வசனம் 107 சங்கீதம். துன்மார்க்கர்கள் முட்டாள்கள், நிர்மூடர்கள், தங்கள் பாதக மார்க்கத்தினாலே. போக வேண்டியதான மார்க்கம் அல்ல, செய்ய வேண்டிய காரியம் அல்ல, தவறான பாதையிலே செய்து நோய்பட்டு போறார்கள், அழிந்து போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஸ்பிரிட் எப்படி இருக்குங்க? நம்ம ஸ்பிரிட் எப்படி இருக்கு? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளை, மூணாவது அனுபடியாலே நற்கிரியை செய்கிறவர்களாக இருப்போம். நமக்கு நாம் நற்கிரியை செய்வோம், மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்வோம். யோப்பா பட்டணத்தில் இருந்ததான அந்த ஸ்திரீ, பிரியமானவர்களே, தபித்தா என்று சொல்லக்கூடிய ஸ்திரீ நற்கிரியை செய்தபடியாலே அவள் உயிர்ப்பிக்கப்பட்டாள். வேதம் சொல்லுது, பவுல் சொல்லும்போது அதுதான் சொல்கிறார். 13வது வசனத்தை, பிரியமானவர்களே, இந்த சரீரம் அழிவுக்கு நேராக இழுக்கப்படுகிறது, ஆனால் கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணினதான ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவரும் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். அவர் நிற்பாட்டுவார், நம்ம சரீரத்தை நிற்பாட்டுவார், நம்ம ஆசை இச்சைகளை மேற்கொள்ளும்படியாய் செய்வார், நம்முடைய துன்மார்க்க காரியத்தை சொல்வார், நீ இதை செய்யாத, இதை பார்க்காத, இதில் நடக்காத, இதை ஆப்பண்ணி போடு, இந்த காரியத்தின் மேல் உன் எண்ணத்தை வைக்காத என்று சொல்லி ஆவியானவர் நம்மை எச்சரிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதில் நீ நில்லு, இதில் என்னை கனப்படுத்து, இந்த காரியத்திற்காக முன் செயல்படுகிறவனாக இரு என்று ஆவியானவரே நம்மை உந்தி தள்ளுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. உங்கள் சரீரத்தினாலே, உங்களுடைய ஆவியினாலே அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குட் ஃப்ரைடே வரப்போகுது, ஈஸ்டர் வரப்போகுது, சகோதரைக்கு பண்டிகை வரப்போகுது. நம்ம எப்படி இருக்கிறோம்? நஷ்டம் அடையாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் பிரியம். உங்களை மேன்மை உள்ளவர்களாக தான் பார்க்குறாரு. உங்களை கனப்படுத்தி தான் வச்சிருக்கிறாரு. எல்லாம் எனக்கு செய்ய தெரியும் என்னை சொல்லினா பிரியமானவர்களே, அவரும் சொல்வார் எல்லாம் எனக்கும் செய்ய தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுங்களேன். நீங்கள் முழிக்கிறத பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை. நோ, என் பிள்ளை திருடிட்டு வந்தாலும், குடிச்சிட்டு வந்தாலும், விபச்சார விடுதிக்கு போயிட்டு வந்தாலும், என் வீட்டை திறந்து வைக்கிறது போல என் ஆண்டவரும் திறந்து வைப்பார். அப்படி சொல்கிறீங்களோ? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். லெட் யுவர் ஸ்பிரிட் க்ளோரிஃபை லார்ட். லெட் யுவர் பாடி க்ளோரிஃபை த லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:15 வாசிங்க பாப்போம். உங்கள் சரீரங்கள், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறிவீர்களா? கிறிஸ்துவின் அவயங்கள் என்பதை அறிவீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை, நீங்கள் தங்கள் கிறிஸ்துவின் அவயங்களை இயேசுவின் அவயங்கள் ஆக்கலாமா? ஏன் மற்ற காரியத்துக்கு ஈடுபட்டு இருக்கீங்க? 3 இடத்துலயும் வேசித்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல் பாயிண்ட் நம்ம பார்த்தோம், அநியாயம் செய்கிறவனும் வேசித்தனம் பண்ணுகிறான். பிகாஸ் ஹி இஸ் நாட் டூயிங் வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங், ஹி இஸ் அன்ஃபேத்ஃபுல் டு இட். அவன் விக்கிரஆராதனை செய்கிறதற்கு சமம், வேசித்தனம் செய்வதற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக, தன் சரீரத்தை காத்து கொள்ளாத ஏசாவை குறித்தும் சொல்லும் பொழுது சொல்லப்படுகிறது, பிரியமானவர்களே, அவன் எதை உட்கொள்ள வேண்டுமோ அதை உட்கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு மீறி அவன் செய்தபடியாலே வேசித்தனம் பண்ணினான் என்று சொல்லப்படுது. 3வது, ஆண்டவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிற நீ அவருடைய சரீரமாய் நீ ஏங்காவிட்டால். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சரீரத்துக்கு தாகம் வரும்போது என் கை என்ன செய்துங்க? தண்ணி எடுத்து குடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தலை சொல்லட்டு, அப்புறம் செய்கிறேன். சிலது அப்படித்தான், காலையில் எழும்பினவுடனே தலை சுத்தமா, இன்றைக்கி நான் உபவாசம் போடுறேன், அதனால் நான் மாத்திரைலாம் போட மாட்டேன். இது ரோட்டில் போவோம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீ பாடிக்கிட்டே போவோம். பாடாமல் போய் ஆண்டவர் பேர் ரிப்பேர் ஆகாது. ரோட்டில் போய் எங்கன்னா போய் தொப்பட்டீரனு உள்ளோம். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் என்ன செய்யக்கூடாது? தூஷிக்கப்படக்கூடாது. என் சரீரத்துக்கு என்ன வேணுமோ, பிரியமானவர்களே, என் கை செய்து, என் சரீரம் எங்கே போகணுமோ அங்கே என் கால் செயல்படுது. ஏன்னா இது என் சரீரத்துக்குரிய கால், என் சரீரத்திற்குரிய கண், என் சரீரத்துக்குரிய காது, என் சரீரத்திற்குரிய நாவு, என் சரீரத்துக்குரிய அவயங்கள். இவைகள் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறதான நீங்கள் அவருடைய விருப்பத்தையும் வேண்டுதலையும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சரீரம் எதுக்கு செயல்படுதுங்க? அல்லேலூயா. சிலவங்க இருப்பாங்க, மனைவிட்ட பேசினா 2 வார்த்தை, ஆன்டிக்கிட்ட பேசினா 1 ஹவர். உங்களை சொல்லல, பிரதர்கிட்ட பேசணுன்னா நேரம் போகிறதே தெரில. அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, நீ கர்த்தருடைய சரீரம். இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன்னு சொல்லுகிறார். இந்த சரீரம் கிறிஸ்துவின் அவயங்களாக செயல்படணும். அல்லேலூயா. போன வாரத்தில் ஐக்கிய பந்தியில் நிறைய பேர் ஆயத்தம் பண்ணாங்க. ஐக்கிய பந்தியை வந்து ஆயத்தப்படுத்துனாங்க. திருவிருந்து நடக்கும்போது எல்லாரும் ஐக்கியமாக செயல்பட்டாங்க. தேவனுடைய சபையின் வளர்ச்சிக்காய், கிறிஸ்துவின் சபையின் வளர்ச்சிக்காய் நாம் இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்கணும். Are we in the work of God?
ஆர் வி ஆர் அகேன்ஸ்ட் த ஒர்க் ஆஃப் காட். தேவனுடைய சபையிலே இணைந்து அவருடைய சரீரமாகிய சபையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா, இல்லாவிட்டால் இசைவில்லாமல் கலந்து விழுந்து கிடக்கிறோமா? அல்லேலூயா. கேட்கலாம, தைரியம் இருக்கிறவங்க பக்கத்தில் சொல்லுங்களேன், பக்கத்தில் உள்ளவங்கள கேளுங்களேன், இசைந்து இருக்கிறோமா? ஆ, இசைந்து கலந்து விழுந்து கிடக்கிறோமா? ஆமாம். தோத்துறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? நிறைய நேரத்தில் நம்ம அவயங்கள் கலந்து விழுந்துருது. சில நேரத்தில் பல்லு வலி வந்தோடனே பல்லை பிடிங்கி தூர போடுற மாதிரி. பிரியமானவர்களே, சில நேரத்தில் நம்ம அவயங்களெல்லாம் கலத்தி 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 போட்டுறோம். தலை வேண்டான்னு கலத்தி தூர போட்டால் தமிழில் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்னது? நான் சொல்ல மாட்டேன். இல்லை இல்லையோ. ஆமாம், காலை வெட்டி தூர போட்டால் கால் எப்பவும் நரம்பு இழுத்துக்கிட்டே போதுப்பானு. காலை வெட்டி தூர போட்டால் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்களேன். ஜப்பானியா? அருமையான தேவனுடைய பிள்ளைய, வேதம் சொல்லுது, பி த ஹேண்ட் ஆஃப் காட், பி த ஷோல்டர் ஆஃப் காட். கர்த்தருடைய புஜபலமாய் நீ இரு, கர்த்தருடைய கரையாய் கையாயிரு, கர்த்தருடைய பாதமாயிரு. தேவ சபையிலே கர்த்தர் எதற்கென்று உன்னை வைத்திருக்கிறாரோ அதை செயல்படுத்துகிறவனாயிரு. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4 அதிகாரம் வாசிங்க, 11வது வசனம் வாசிங்க பார்ப்போம், முடிச்சிடுறேன். ஓகே, வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. மார்க்குவை, பரிசுத்த ஆவியே, நீ அழைத்து கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். காரணம் என்னவென்றால், he is much beneficiary in the work of God. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்க கிட்ட நின்னாலே பயம் வந்துடுது, எப்போ எது வெடிக்குமோ தெரியலையேன்னு சொல்லி. மார்க்கை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 14:51 நீங்கள் வாசித்தீங்கன்னா, இயேசுவை திருவிருந்து புசிக்கும்படியாக இயேசு மார்க்குடைய வீட்டுக்கு போயிருந்தார். அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தபோது பிரிய மாணவர்களே, லுங்கி என்னதோ கொடுத்துட்டு இருந்தானோ தெரில, நம்ம ஆளுக்கு லுங்கி கொடுக்குற மாதிரி. இவனும் லுங்கி கொடுத்துட்டே வந்துட்டான் வாலிபன். இயேசு அரெஸ்ட் பண்ண உடனே, எப்பா என் உயிர் கிடைச்சா போதன்னு லுங்கியெல்லாம் அவுத்து போட்டு நிர்வாணமாக ஓடிட்டான். ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசை. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் பவுலையும் பர்னபாவையும் அபிஷேகித்து தேவனுடைய ஊழியத்துக்கு என்று அனுப்பின போது மார்க்கு சொன்னால், நானும் வருவேன் ஊழியத்துக்குன்னு சொல்லி போனான். போய் கொஞ்சம் நேரத்திலேயே அம்மையை பார்க்க போனோம், என் பொண்டாட்டி வெங்காயம் வாங்கிட்டு வர சொன்னா, பாதி தூரத்துக்கு போன பிறகு இப்படி பின்னால் இருந்து பவுலை குடஞ்சிக்கிட்டே இருந்தான் பாருங்க. பவுல் உடனே பாக்கெட்டில் கையை போட்டார், காசு எடுத்தார், கொடுத்தார், போ ஆட்டை பிடிச்சி உங்கள் அம்மையை பார்க்க போகணும்னு அனுப்பிட்டார். இப்போ அடுத்தது 15வது அதிகாரம் கடைசி, அப்போஸ்தலர் 15 கடைசியில் வாசித்தீங்கன்னா, பிரியமானவர்களே, அங்கே மார்க்கு கூட்டி கொண்டு போகலான்னு சொல்லி பர்னபா ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். அப்போஸ்தலரில் பர்னபாவுடைய ஊழியம் அதிகமாக எழுதப்படலை, ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பர்னபாக்கும் பவுலுக்கும் வாக்குவாதம் வருது. பவுல் சொல்கிறாரு, கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்ப்பான் என்று சொன்னால் அவன் இதுக்கு சரிபட வரணும், முற்று. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது, வாக்குவாதத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அதே பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கும்போது சொல்லுகிறார், மார்க்கை நான் பார்த்தேன், ஈ இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஈ இஸ் டூயிங் சம்திங் டு சப்போர்ட் தி மினிஸ்ட்ரி ஆஃப் காட். கர்த்தருடைய ராஜ்யத்தின் விஷயத்தில், மற்ற எந்த விஷயத்துலையும் இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவன் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறான். நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும். கோயிலுன்னு சொல்லிட்டா, சபைன்னு சொல்லிட்டா, அவன் தான் ஜீவனை மதிக்க மாட்டான். கர்த்தருடைய அவயமாய் அவனால் முடிந்ததை செய்வான்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிமார்கள், யங்கர் ஜென்ரேஷன், நம்ம எப்படி இருக்கிறோம் ஐயா? ஸ்டேஜில் மாத்திரம் இருக்கிறோம், மியூசிக் வாசிக்கிறதுல மாத்திரம் இருக்கிறோம், மற்ற வேலையிலெல்லாம் நம்ம இருக்கிறோமா? எட் கோயிங் ப்ராப்ளமா? எப்படி நழுவி ஓடிடலாம்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். ஆண்டவருடைய சரீரத்தின் அவயமாக நம்ம செயல்படுகிறோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ அவரோடு இணைஞ்சி செயல்படாமல் அவர் மாத்திரம் எங்கோட இணையணும்னு சொல்கிறிய, அவர் என்னை இழிச்சவாயனா? சொல்லுங்கள், நம்ம தமிழ்லேயே நான் பேசுகிறேன். நான் அவர்கிட்டலாம் சேர மாட்டேன், அவர் வேலையே செய்ய மாட்டேன், ஆனால் அவர் எனக்கு சோத்தை போடணும், அவர் எனக்கு துணியை கொடுக்கணும், அவர் எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விரும்புகிற வேலையை இந்த விரல் செய்யாவிட்டால் நான் இதை மருத்துவனிடத்தில் கொண்டு போகணும். இந்த மருத்துவன் இதில் இருக்கிறதான செயல்பாடு துண்டிக்கப்பட்டதா என்று கவனிக்கணும். துண்டிக்கப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இதன் மூலமாய் என் முழு சரீரத்துக்கும் கேன்சர் வியாதி வந்துடணும்னு சொல்லி இந்த விரலை என்ன செஞ்சிருவான்? வெட்டி ஆம்பிடேட் பண்ணிடுவான். ஏன்னா அது எனக்காக செயல்படவில்லை, என் இரத்தோட்டத்தை அது விரும்பவில்லை, அது செத்து போன செல்ஸ் ஆகிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், கோமா சொல்லாதீங்க, நான் சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள். தேவ சபையில் இருக்கிற நீ எதையாவது நாலு வேலை அவருக்குன்னு செய்யப்பா. அல்லேலூயா. நீ அவருடைய சரீரமாக இருக்கிறாய், அவருடைய அவயமாக இருக்கிறாய். இந்த பவுலை சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டாங்க. போடும்போது அவர் ரோம சிறைச்சாலையில் இருந்தபோது, பிரியமானவர்களே, அங்கே ஒருவன் அகப்பட்டான். ஒனிசிஃபஸ் என்று சொல்லக்கூடியவன் அகப்பட்டான். ஒனிசிஃபோர் என்று சொல்லக்கூடியவன் அகப்பட்டான். அப்போ பவுல் அவனோட பேசினான். பேசி 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 ஜெயில் மினிஸ்ட்ரி, அந்த சிறைச்சாலையிலேயே பவுல் அவனுக்கு சுவிசேஷம் சொன்னான். சுவிசேஷம் சொன்ன பிறகு இப்போ அவன் ஓடி வந்த எஜமானனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். பிலமோனை பார்த்து ஒரு கடிதம் எழுதுகிறான். பிலமோனே, முன்பு அவன் எப்படி இருந்தவன்? பிரயோஜனமற்றவன். ஆனால் இப்போ அவன் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைஞ்சிருக்கிறபடியா அவன் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். Hallelujah, hallelujah. God has redeemed you to be his body. ஆண்டவர் உன்னை தன் சரீரமாக இருக்க வேண்டும் என்று உன்னை மீட்டு கொண்டிருக்கிறார். உனக்காய் கிரயம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் ஆசை எண்ணங்களை சிலுவையிலே அறிந்தவர்களா இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறவராயிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? நம்முடைய ஆராதனை எப்படி இருக்குது? ஆண்டவரை தேடுறதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஜபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வேத வசன வாசிப்பு எப்படி இருக்கிறது? எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறோம்? நம்ம ஜப நேரம் எவ்வளோ இருக்குது? தேவனுடைய சபையின் ஊழியத்தில் எவ்வளவாய் பங்கெடுக்கிறோம்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலவங்க ஊழியம் செய்கிறாங்க, எங்கெங்கெல்லாமோ போய் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அது தேவ ஊழியமா? பப்ஸ் ஊழியமா? தேவ ஊழியமா? பானிபூரி ஊழியமா? ஆராய்ந்து பார்க்கணும். கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைந்து செயல்படுவதுதான் தேவனுக்கு பிரியமான ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். என்னோட சேலஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். செய்தியின் சுருக்கம், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆனபடியால் உங்களுடைய ஆவியினாலும் உங்களுடைய சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அநியாயம் செய்யாதீங்க. தேவன் பரலோக ராஜ்யம் உங்களுக்கென்றே வைத்திருக்கிறார். அநியாயம் செய்தால் நஷ்டம் அடைவீர்கள். அநியாயம் செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது.
தேவ நீதியை செய்கிறவர்களாக இருப்போம், நற்கிரியை செய்கிறவர்களாக இருப்போம், நற்பணியை செய்கிறவர்களாக இருப்போம். எல்லாம் நமக்கு செய்கிறதற்கு அனுமதி தான், ஆனால் எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றதல்ல. உணவு வயிற்றுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது, வயிறு உணவுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல. ஆனபடியாலே தேவனுடைய காரியங்களில் தடை செய்கிற எவைகளையும் நாம் அப்புறப்படுத்தி விடுவோம். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவருடைய காரியத்தில் நம்மளை தடை செய்கிற சிந்தையாக இருக்கலாம், ஆண்டவருடைய காரியத்தில் நாம் உற்சாகமாக இருக்கக்கூடாதபடி நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறதான எந்த உறவுகளாக இருக்கலாம், அதை அப்புறப்படுத்தி விடுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, அவருடைய சரீரத்தின் அவயங்களாக அவருடைய தலைமையிலே செயல்படுகிறவர்களாக இருங்கள். கோஹாத் என்கிற ஒரு கோத்திரம் இருந்தது, பேசிட்டே போகலாம். கோஹாத் என்கிற ஒரு கோத்திரம் இஸ்ரவேலிலே இருந்தது. இவர்கள் லேவியின் வம்சத்திலே பிறந்தவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இவங்க தான் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கணும், ஆனால் கர்த்தருடைய பெட்டி என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. இவங்க தான் குத்து விளக்க சுமக்கணும், ஆனால் குத்து விளக்க என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. கர்த்தருடைய நிபந்தனை, பரிசுத்த வஸ்துவை தொட்டவன் எவனும் மடிந்து விழுந்து விடுவான். இவர்கள் தான் தூப கலசத்தையும் தூக்கணும், ஆனால் தூப பீடத்தை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, 16 ஆரோனுக்கு விரோதமாய் மோசைக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களை மிஞ்சி கொண்டவர்களாய் நடந்து கொள்வது என்ன? நமக்கு அந்த சம்பவம் தெரியும். They want to be the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாய் அவருடைய அவயமாய் செயல்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். ஆனால் தலை அவர்களுக்கு வேண்டியதில்லை. தமிழில் சொல்லுவாங்க, முண்டோம்னு சொல்லுவாங்க, தலை இல்லாத சரீரத்தை. ஆமாம், they don't want the headship of Christ. கிறிஸ்துவின் தலைமைத்துவம் அவர்களுக்கு வேண்டியதில்லை. நடந்தது என்ன தெரியுமா, பெரிய கொள்ளை நோய் வந்தது, பூமி ரெண்டாய் பிளந்தது. அவர்களுக்கு உண்டான கழுத வாயில்லாத ஜீவன், வீடு அசையாத வஸ்து, அவங்களுடைய கூடாரங்கள், அவர்கள், அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் உயிரோட பாதாளத்தில் விழுந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, லெட்ஸ் யுனைட் இன் பில்டிங் த கிங்டம் ஆஃப் காட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே நாம் ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா, என் மனமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே உன் ஆவி இயங்குகிறதா இருக்கட்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் உன் அவயங்கள் செயல்படட்டும். முழங்கால் போடுவோமா, ஜபிப்போமா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பண்படுத்தும் உம் சித்தம் போல, பயன்படுத்தும் உன்மீறுப்பம் போல, உம் கரத்தில் நான் புள்ளாங்குழல், உம் கரத்தில் நான் புள்ளாங்குழல், ஒவ்வொரு நாளும் இசைந்திருப்பே, ஒவ்வொரு நாளும் இசைந்திருப்பே, எனது பேச்செல்லாம் உமக்காக சொல்லுவோம், எனது செயலெல்லாம் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, நான் அமர்ந்தாலும்
படுத்தாலும் உமக்காக, நான் எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆவியானவருடைய விருப்பத்தை செய்ய விரும்புறீங்க? ஆண்டவருடைய சுவிசேஷ வேலையை செய்வோம். டிராக்ஸ் இருக்கு, மற்றவங்களுக்கு கொடுத்து இயேசப்பாவை உன்னை நேசிக்கிறாரு, ரட்சிப்புக்குள்ள கடந்து வான்னு சொல்லி நீ சுவிசேஷம் ஊழியம் செய்யலாம். ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களை அவர்களுக்காய் ஜெபித்து சபைக்கு நேராக நடத்தலாம். தேவ சபையில் நாட்டப்பட்டிருக்கிறதான நீ இந்த பண்டிகை நாட்களிலும் ஐக்கியம் கொண்டு தேவ சகோதர ஐக்கியம் வளரும்படி, தேவ சபையின் செயல்கள் வெளிப்படும்படி நீ செயல்படுகிறவனாக இருக்கலாம். ஆண்டவர் உன்னை அநியாயம் செய்யும்படி அழைக்கவில்லை, நீதியின் கிரியைகளை நடப்பிக்கும்படியாகவே அழைத்தார். ஆண்டவர் நீ விரும்புறதெல்லாம் செய்து கொள், நீ தேவனுடைய சமூகத்துக்கு வான்னு சொல்லி அழைக்கலை. உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பரிசுத்தம் உள்ளதாய், தேவனுக்கு உகந்ததாய் இருக்கணும்னு சொல்லி தான் உன்னை அழைத்திருக்கிறார். அவருடைய அவயங்களாய் நாம் செயல்பட நம்முடைய கைகளை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன், ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன், ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் சபை பாடுவோமா? இந்த உடலும் உள்ளமெல்லாம் பழுத்தாலும் உமக்காக
ஜீவனையே எங்களுக்கு ஈடாய் கொடுத்து எங்களை ரட்சித்தீர். ஒவ்வொரு மாதமும் உம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் அள்ளத்தட்டாதபடி நிராகரிக்காதபடி அதை நாங்கள் புசிக்கிறோம். உம்மை ஆராதிப்பதில் உம்முடைய நாளை நாங்கள் விசேஷித்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய வேதம் எங்களுக்கு மன மகிழ்ச்சி என்று வாஞ்சிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆவி உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். எங்க தொழில நாங்கள் அநியாயம் செய்யாதபடி, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்கள் அநியாயமும் அக்கிரமும் செய்யாதபடி, உம்முடைய நீதியை நடப்பிக்கிறவர்களாய் காணப்பட்டு மற்றவர்கள் மத்தியிலே எங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள கிருபதாரும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய புசிப்போ, எங்களுடைய விருப்பமோ, எங்களுடைய ஆசையோ உமக்குரோதமான காரியத்தில் எங்களுடைய விருப்பங்களும் எங்களுடைய புசிப்பும் செயல்படாதபடிக்கு எங்களுடைய மாம்ச இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டு எங்கள் சரீரங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. இயேசப்பா, இந்த சபையில் எங்களை நாட்டியிருக்கிறீங்க. எங்கள் கைகள் உம்மை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறதா இருக்கணும். எங்கள் கைகள் ஜெபிக்கிறதாய், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறதாய் இருக்கணும். எங்களுடைய முழங்கால்கள் வரப்போகிற எலெக்ஷனுக்காய் விண்ணப்பிக்கிறதா இருக்கணும். என் தேவனாகிய கர்த்தாவே, எப்பொழுது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் முழங்காலிட்டு ஜெபிக்கிறவனா இருக்கணும். சுவிசேஷத்தை எப்படியாவது மற்றவர்களுக்கு சொல்வதற்கு எனக்குள்ள ஆதங்கத்தையும் ஆர்வத்தையும் தாங்காண்டவர, என் சரீரம் உம்முடைய அவயமா இருக்கணும். சபையில இணைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உமக்கென்று காரியங்களை செய்கிறவர்களாயிருக்க எங்கள் நிமித்தம் அநேகர் உம்மை மகிமைப்படுத்த, எங்கள் நிமித்தம் அநேகர் உம்முடைய ரட்சிப்பின் பானத்தை உண்ண கிருபதாரும். வருகிற சகோதர ஐக்கிய பண்டிகையில அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கவும் அநேகர் உம்மை கண்டுகொள்வதற்கும் அவ்வூழியத்தில் இசைந்து செயல்பட எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய அனுகிரகத்தை தார். நாங்கள் எங்களை ஒரு பொருட்டா எண்ணவில்லை, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே. அப்படி காணப்பட கிருபை செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. ஒவ்வொருவரும் தங்கள் சிந்தனைகளை கிறிஸ்தியேசுக்குள் காத்துக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.